सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिवेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः पेज 47 श्लोकं 77 दोषेन तीव्रो विषयः कृष्णसर्पविषादपि विषं निहन्ति भोक्तारं द्रष्टारं चक्षुषाप्ययम् दोषेन तीव्रो विषयः कृष्णसर्पविषादपि विषं निहन्ति भोक्तारं द्रष्टारं चक्षुषाप्ययम् எழுபத்தி ஏழு அறிமுகப்படுத்தினோம் போன கிளாஸ்ல. இந்த நேரத்துக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிளியரா இருக்கும். உடம்புனா என்ன, மனசுனா என்ன, இதுக்கு சாட்சியா ஆத்மான்னு ஒன்று இருக்கு, நான் யாரு, நான் யார் இல்லை அப்படிங்கிற விஷயம் நிறைய நீங்க யோசிச்சிருப்பேல் யோசிச்சுருப்பேல், திருப்பி திருப்பி கிளாஸ்லாம் கேட்டிருப்பேல், தெரியும் எனக்கு. அப்போது நான் இருக்கேனா அப்படின்னு யாராவது கேட்டா, நீ இருக்கியா அப்படின்னு கேட்டால்
க்வெஷ்சனே வந்து என்ன இப்படி கேட்குற பைத்தியமா அப்படின்னு மாதிரி தோணும் கேள்வி. அதனால் அந்த கேள்வி யாரும் கேட்கறதில்ல, ஆப்வியஸ். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயம் இருக்குது, அது தெரிய மாட்டேங்கிறது நமக்கு. எது ஆப்வியஸான விஷயம்னா, நான் ஆத்ம சைத்தன்யம், இதெல்லாம் எனக்கு அனுபவத்தில் இருக்கோ, இதெல்லாம் என்னால் அந்த அனுபவமானது ஏற்படுறது, அதுவும் ஆப்வியஸ். ஸோ நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியறது, நான் எப்படி இருக்கேங்கிறது தான் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் என்ன ஆகிடுறது, இது தெரியாததுனால நான் இந்த உடம்பா, நான் இந்த உடம்பா இருக்கேன். எல்லாரும் அதானே சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை நாள் உங்களோட சொசைட்டியில் உங்களோட சர்க்கிளில் 95% வந்து யாரும் டவுட் பட்ட மாதிரி, நான் இந்த உடம்பு தானா அப்படின்னு கேட்டு ரொம்ப ரேராக கேட்டிருப்பேன். நேச்சுரலாக உடம்பு தான் அப்படிங்கிற ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் கன்க்ளூஷனும் நமக்கு இருக்கும். அப்போது சாஸ்திரங்கிற கண்ணாடி என்ன பண்ணுறதுன்னா, என்னையே முழுமையாக எனக்கு காட்டி கொடுக்குறது. கண்ணாடியோட வேலை என்ன, மிரரோட வேலை என்ன, என்ன இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதான் வேலை. அப்போ சாஸ்திரம், உபநிஷத்து, இந்த பிரமாணம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறதுன்னா என்னையே எனக்கு காட்டி கொடுக்கறது. அப்போ நான் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, இதுக்கெல்லாம் சாட்சியாக சைத்தன்யமாக, இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யங்கிற அறிவு எனக்கு கொடுக்கறது. அப்போ அதை தான் முதல் அறிமுகத்தில் நம்ம பார்த்தோம், வேதம்ங்கிறது சாஸ்திரம்ங்கிறது எனக்கு அறிவை கொடுக்கறது அப்படிங்கிற முக்கியமான விஷயம். அப்போ அந்த அறிவை கொடுக்கும் போதே எப்படி இருக்குன்னா, சும்மா சொல்லிடலை. இப்போ அங்கே ஓரத்தில் ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அங்கே பாரு அங்கே ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே, இல்லை இல்லை அது கயிறு அப்படின்னா நம்ம ஆர்கியூ பண்ணலாம், இல்லை பாம்பு தான், இல்லை கயிறு தான். அதனால அப்படி டைரக்டா வந்து சொன்ன புரிஞ்சின்ற விஷயத்த இல்ல இல்ல அப்படின்னு திருத்தாம என்ன டெக்னிக், என்ன மெத்தடாலஜி அப்படின்னா, இங்க பாரு நீ பாக்குற பாம்பு, அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு பாம்பு இல்ல, அந்த பாம்பு கயறு அப்படி சொல்லி கொடுத்தா, ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சின்ற விஷயத்தையும் ஓ அக்செப்ட் பண்றது, வேதம் அக்செப்ட் பண்றது, கரெக்டா சொல்றது, உடம்புக்கு கால் இருக்கு, கை இருக்கு, தலை இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் சொல்றது, ஆமாம் ஆமாம் கரெக்டு கரெக்டு அப்படின்னு நம்ம அன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இங்கே டீச்சிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சேமாக இருக்கு அப்படின்னு கூடவே கூட்டின்னு போய், இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ எப்படி இந்த உடம்பாக இருக்க முடியும் அப்படின்னு காட்டுறது. இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது எது ஆத்மா, எது ஆத்மாவுக்கு வேறா அனாத்மாவாக இருக்கோ, அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துன்னு வரோம். இப்போ முதல்ல கேட்ட 7 கேள்வியில் 49வது ஸ்லோகம் 49, அனாத்மானா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு குரு எடுத்துட்டு பதில் சொல்கிறார். அனாத்மான்னு சொல்லும் போதே எது எனக்கு அனுபவத்தில் இருக்கோ, எது நான் அல்லவோ அது அனாத்மா. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக உங்களுக்கு தெரியும், எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது எது அனாத்மா அப்படின்னா, இந்த உடம்பும் எனக்கு அனுபவத்தில் இருக்கு, இந்த உடம்பும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு, திருஷ்யமாக இருக்கு. இப்போ இந்த உடம்பு ஒன்று இருக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கணும், எக்ஸ்பீரியன்சர் இருக்கணும், கரெக்ட். அந்த எக்ஸ்பீரியன்சர் திருக்கு அல்லது ஆத்மா, எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸபிள் ஆப்ஜெக்ட் எப்படி அனாத்மா. இது பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல் லா, நம்ம நியூட்டன்ஸ் லாலாம் படிச்சிருக்கோம்ல ஃபிசிக்ஸில். ஸோ லா நம்பர் 1, அப்படி லா நம்பர் 1 வேணால் போட்டுக்கோங்க, ஆனால் லா இது. சரி, அப்படி அனாத்மா விஷயம் வந்து இந்த உடம்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது, ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறது. இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களையும் விவரமாக சொல்கிறது. இப்படி அங்கமாக இருக்குது, டிவிஷனாக இருக்குது, ஒரு நாள் இருக்குது, இன்னொரு நாள் இல்லாமல் போகிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டி, இந்த உடம்பு எப்படி நீ ஆக முடியும்னு ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ண போகிறது. இன்னும் பண்ணலை, ஸ்தூல சரீரத்தை பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம். இந்த ஸ்தூல சரீரத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரத்தோடவே கூடவே சூக்ஷ்ம சரீரமும் சேர்ந்துருக்கு, அப்போ தான் உயிர்னு சொல்கிறோம், லைஃப் சொல்கிறோம், கரெக்ட். ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும்
ஓட அசோசியேஷன் தான் லைஃபு, ஜென்மம், உயிர் அப்படின்னு சொல்றோம். எப்ப சூக்ஷ்ம சரீரம் பிரியறதோ அப்ப என்ன ஆகிறது? அத்தை, மாமா, அண்ணா, தம்பி எல்லாம் போய் பாடி எப்ப எடுக்கிறேன், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்போ இந்த பியூட்டி என்ன அப்படின்னா, இங்க இந்த சரீரத்தினால நான் என்ன பண்றேன், மொத்த சிருஷ்டி, மொத்த வேர்ல்டை நான் அனுபவிக்கிறேன், டிரான்சாக்ஷன் ஆனது ஏற்படுறது. எப்படி அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கண்ணு கொடுத்துருக்கு, காது கொடுத்துருக்கு, மூக்கு கொடுத்துருக்கு, இருக்கிறதுலே பெரிய இந்திரியம் என்னுடைய ஸ்கின்னு தொக்கு. நான் இங்க பேசிகிட்டே இருக்கும்போது இங்க காத்து அடிக்கிறது எனக்கு தெரியறது, புரியுது இல்லையா? கீழே எறும்பு கடிச்சதுன்னு எனக்கு தெரியும். ஒரே நேரத்தில் காத்து அடிக்கிறதும் புரியுது எனக்கு, சென்ஸ் இருக்கும். கீழே எறும்பு கடிக்கிறது எனக்கு சென்ஸ் இருக்கும். அப்போ இருக்கிறதுலயே அட்லீஸ்ட் ஸ்தூல சரீர அளவில் பிக்கெஸ்ட் வந்து இந்த தொக்கு இந்திரியம் அல்லது உன்னுடைய ஸ்கின். இது மூலியமா உன்னுடைய மொத்த சிருஷ்டி பிரபஞ்சத்து கூட டிரான்சாக்ஷன் வந்து ஏற்படுறது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சரீரம் எப்படி வந்தது, இந்த உலகம் எப்படி வந்ததுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ இந்த உலகம் மட்டும் அனாத்மா இல்லை, இந்த உடம்பு கூட அனாத்மா, இது எல்லாம் ஒரே சூக்ஷ்ம பஞ்சபூத தத்துவத்திலேருந்து தான் வந்திருக்கு, ஃபைவ் எலிமெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஆகாஷம், வாயு, அக்னி, ஆபஹா ஜலம், பிருத்திவி, இந்த அஞ்சு தத்துவத்தில் பஞ்சீகரணம்னு பார்த்தோம். இதெல்லாம் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி இந்த அஞ்சு விஷயத்துலேருந்து எனக்கு அஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ், அஞ்சு பௌத்திகம் வந்திருக்கு, அதுலேருந்து என்னுடைய சரீரமும் வந்திருக்கு. அப்போ பஞ்ச பௌத்திகம் அப்படின்னா எது இந்த பஞ்சபூதத்திலேருந்து வெளி வந்திருக்கோ, வெளி தோற்றத்துக்கு வந்திருக்கோ, அப்பியரன்ஸுக்கு வந்திருக்கோ, அது பஞ்ச பௌத்திகம். ஆனால் என்ன ஆயிடுறது அப்படின்னா, அங்கே ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நம்ம இந்த டிரான்சாக்ஷனில் என்ன பண்ணுறோம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய விஷயம் நமக்கு ஒரு ஒரு விவகாரத்திலும் யூஸ் பண்ணுறோம், கரெக்ட். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். என்ன இப்போ இந்த ஃபோன் இருக்குல்ல, நமக்கு பிடிச்ச விஷயம் ஃபோனு. இப்போ ஒரு மாமி வந்து சொன்னா, என்கிட்ட ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னா, நீங்கள் கொடுத்து வச்சுவா, எவ்வளோ நேரம் அவளுக்கு சேமிப்பு தெரியுமோ, என்ன எடுத்து தெரியுமோ, அந்த ஃபோனு அப்படியே வச்சுட்டு இருக்கோம், அப்பா நல்லா இருக்குல்ல இந்த ஃபோனு அப்படின்னு. அதுலேருந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ண என்ன ஆகிடுறதுன்னா, அந்த ஃபோனே எனக்கு எப்படி ஆகிடுறது, ஒரு எனக்கே தெரியாமல் ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுருது. ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த ஃபோன் கீழே விழட்டமே, ஓ ஒரு சவுண்டு வரும், என்ன எடுத்து ஃபோன் கீழே வந்துருக்கோம், அதுக்காக இப்படி கத்தின, ஆமாம் உன் ஃபோன் விழுந்தா அவனுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் வீட்டில் சுற்றி வெட்டுறதுல, கரெக்டா? அப்போது எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு வஸ்துவை நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ, ஆக்சுவலி தெரியாமல் தான் நடக்கிறது, அதனால தான் இங்கே சொல்கிறார். தெரியாம என்ன ஆயிடுறது, ஒரு அஃபினிட்டி ஏற்படுறது, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அது உயிர் இருக்கோ இல்லையோ நமக்கு வந்து அட்டாச்மெண்ட் ஆனது ஏற்பட்டுருது. அப்போ என்ன சொல்கிறோன்னா, இந்த மொத்த உலகத்தை, இந்த உலகத்தில் என்னோட உடம்பு இன்க்ளூடடா இல்லையா, இந்த உடம்பு உலகத்தில் இன்க்ளூடட், சிருஷ்டி பிரபஞ்சம்னு சொன்னால் அதில் பாடி மைண்ட் ஆல்சோ இன்க்ளூடட், இது எல்லாமே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆயிடுறது. நான் எல்லா விஷயமும் அப்படி இருக்காது, அவர் ஃபோன் விழுந்ததுன்னா ஓகே ஃபோன் தானே, அப்படிதான் விழுவோம், ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், ஏன் அவர் ஃபோனு, ஏன் உன் ஃபோனுக்கு, அப்படிதான் விழுவோம், ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஒரு 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 லப் டப் லப் டப் அப்படி இருக்குல்ல, ஒரு லப்பு விட்டுடும் ஃபோன் விழுந்த உடனே, புரியுறதா உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையான்னு, இதெல்லாம் ப்ரூஃப். அப்போ அதுக்கு பேர் ராகஹா, சம்ஸ்கிருதத்தில் என்ன ராகஹா, ஆலாபனம் பண்ணுறோமே அது இல்லை, காம்போதி, சண்முக பிரியா, இது ராகஹா அட்டாச்மெண்ட். எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குமோ என்ன, அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஒரு வஸ்து வந்து உனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறதோ
அவ்வளோக்கு அவ்வளோ அதை விரும்புவோம். அதே விஷயம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தது. 5 நிமிஷம் ஃபோனை வச்சுக்கிறேன், நல்ல சூடாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்று கீழே போட்டுருவோம். அப்போ என்னாகும், அந்த ஃபோன் மேலேயே துவேஷமானது ஏற்படும். ஸோ அட்டாச்மெண்ட் ரெண்டு விதமாக வெளிப்படுறது, ஒன்று வந்து லைக், ஒன்று டிஸ்லைக், ராக துவேஷம், ரெண்டுமே ஈக்குவலி ப்ராப்ளம். இதை நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு ஃபோனை வச்சு சொன்னேன், ஏன்னா நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இதை விட ஆழமாக இருக்கும், அதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நெருடலாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எனக்கு எந்தெந்த வஸ்து மேலே, வஸ்துனா என்ன அர்த்தம், பொதுவாக சொல்கிறோம் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வஸ்து போட்டுக்கணும், ஹஸ்பண்டு ஒய்ஃபு அண்ணா தம்பி அம்மா அப்பா எல்லா இடத்துலையும் வஸ்துன்னு போட்டுக்கணும். இப்போ அட்டாச்மெண்ட் இருக்கா பாரு. அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுடணுமா, எல்லாத்தையும் என்ன தான் பண்ணணும், எப்படி நீ வந்து அந்த ஃபோன் விழுந்ததுன்னா ஆப்ஜெக்டிவாக நீ அதை பார்க்குறியோ. ஓகே, ஃபோன்னா விழும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்படி எல்லா இடத்துலையும் நீ அட்டாச்மெண்ட் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு அட்டாச்மெண்ட் இல்லாமல் மட்டும் இருக்கணும். இது டெக்னிக்கு. இது எப்படி வரும் அப்படின்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். உனக்கு வராதது சாஸ்திரம் சொல்லாது, வேதம் சொல்லாது. ஒன்று ஒன்று எல்லா விஷயத்துலையும் நீ வந்து ராகத்வேஷமாக இல்லை. சில விஷயத்தில் ஒரு ஒரு சின்ன லிஸ்ட்டு வச்சுருக்க, அதில் தான் நீ ராகத்வேஷமாக இருக்க. அப்போது ஸ்தூல சரீரம் எப்படி வந்ததுன்னு சொல்லி, பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னு சொல்லி, எப்படி டிரான்சாக்ஷன் ஏற்படுறதுன்னு சொல்லி, எப்படி விவகாரம் ஏற்படுறதுன்னு சொல்லி, அது எப்படி உனக்கு அதுவே உனக்கு பற்ற உண்டாக்குறது. எதுக்கு நம்ம அட்டாச்மெண்ட் பற்றி பேசணும், அடுத்த கேள்வி, எதுக்கு ராகத்வேஷம் பற்றி பேசணும், யாருக்கு தான் ராகத்வேஷம் இல்லை, பிறந்த மனுஷ ஜென்மாக்கே ராகத்வேஷம் இருக்கு, கரெக்டு தானே, எதுக்கு நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். எல்லாரும் நல்லா இல்லாமல் போயிட்டாளா, இது வேற சொல்லுவா வீட்டில் பெரியவா, அவள் என்ன நல்லா இல்லாமல் போயிட்டாளா, நீ மட்டும் என்ன புதுசாக பண்ணுற அப்படிலாம் கேட்பா. அப்போ நம்ம மட்டும் எதுக்கு புதுசாக இதெல்லாம் பேசணும். எப்போ உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ, ராகமோ துவேஷமோ இருக்கோ, அந்த விஷயம் ஒன்று திருப்பி 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 உன் மனசில் அடிக்கடி வரும். அப்போது உன்னுடைய என்டையர் மைண்டு அந்த விஷயத்திலேயே ப்ரீஆக்குப்பைடாக இருக்கும். அப்படி இருந்தேன்னா பிறந்தேன், வளர்ந்தேன், இருந்தேன், கடந்தேன், அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க, அப்படி எல்லார் மாதிரி இருந்துட்டு போயிடுவோம். ஆனால் மனுஷன் ஜென்மாவுடைய லட்சியம் என்ன, என்ன சொல்கிறார் ஆச்சாரியார், துர்லபம் த்ரயமே வைத்தது, கிடச்சதே பெரிய அபூர்வம், அதில் நீ உன் லட்சியத்துக்காக பாடுபடு, உன்னுடைய புத்தியை அவ்வளோ கூட முடியுமோ கூர்மையாக்கிக்கோ, ஈஸ்வர பக்தியை அதிகப்படுத்திக்கோ, என்ன இந்த சாஸ்திரத்தை வேதத்தை நன்னா படி, திருப்பி திருப்பி இந்த கிளாஸை கேளு, இது லட்சியம்னு புரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்தையே சிந்திச்சு பாரு, அதெல்லாம் நமக்கு வந்துருத்தா, வந்துருத்துனா சந்தோஷம், வரலன்னா என்ன ஆகிறது, மனசு வேற எங்கேயோ போயின்னு இருக்கு. இதில் ராகம் வேற வச்சு பாடுவா, அலை பாயுதே, கிளாப் படிப்பா, அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆலாப்பனிக்கிட்டு கிளாப் படிப்பா. யாருக்காவது ஒத்துருக்காவது அந்த அர்த்தம் புரியறதா, அலை பாயுதே மனசே, என் மனம் அலை பாயுது, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறது அர்த்தம், ஊரை சுத்தின்னு இருக்குன்னு அர்த்தம் மனசு. அப்போ சாஸ்திரம் படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஷமா வேணும், தமா வேணும். இந்த ஷம தமா இல்லாததுக்கு ரூட் காஸ் வந்து என்னுடைய பற்று, என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு, அதில் ராக துவேஷா, அதில் ஓடிண்டே இருக்கும். எங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் நேச்சுரலாக பற்று இருக்கு. அதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா, விஷயா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ எனி ஆப்ஜெக்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன சொல்றார், விஷயா, டெக்னிக்கல் வேர்டு அது, விசினோதி பத்னாதி இது விஷயா, எது எனக்கு அட்டாச்மெண்டா ஆகக்கூடியதுக்கு சான்ஸ் இருக்கோ அது விஷயா. இப்போ எது விஷயம் இல்லை அப்படின்னா எல்லாமே விஷயம்தான், என் சமத்து, அதை அட்டாச்மெண்டா வச்சுக்கிறதா இல்லை வெறும்னா ஆப்ஜெக்டா வச்சுக்கிறதா, சட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது டோட்டலி டோட்டலி இன்டர்னல், வெளியில் தெரியாது. நீங்கள் எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ நானும் அப்படி தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன்.
ஃபோன் எந்த கீழே விழுந்தோ உங்களுக்கும் கீழே விழும். நானும் வேகமாக எடுப்பேன் ஃபோனை கீழே பிடிக்கிறதுக்கு. உள்ளுக்குள்ளே தெரியும் கஷ்டப்படுறியா துக்கப்படுறியா, ஒரு ஒரு ஹார்ட் பீட்டு விட்டு போச்சா உனக்கு மட்டும் தெரியும். புரியுது இல்லையா? அப்போ விஷயா அப்படின்னு சொல்லி முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த போனு ஓகே, உலக இருக்கிற விஷயம் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஓகே, ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலா உன்னோட பாடியே இந்த ஸ்தூல சரீரமே உனக்கு விஷயா. நான் இந்த உடம்பு, இந்த உடம்புனா இது என்னுடையது. யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு மேல எவ்வளோ அட்டாச்மெண்ட். தீபாவளிக்கு புடவை வாங்கியாச்சு, அதுக்கு கனெக்டடா நெக்லஸ் வாங்கியாச்சு, அதுக்கு லிங்க்டா வந்து காது வாங்கியாச்சு. இதுக்கெல்லாம் லிங்க்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் பார்லர்ல போய் அதெல்லாம் அப்படி எப்படி அப்படி எப்படி பண்ணிட்டு வந்தேன்னா, அது வந்து சுவாமிஜிய வந்து வீட்டுக்கு பிக்ஷைக்கு கூப்பிட்டு இருந்த, பெரிய வீடு பங்களா, பெரிய பெரிய காரு, யூஎஸ்ல ஓஹோன் இருக்கா, நல்லது தானே. சுவாமிஜி கேட்டார், என்னம்மா இன்னும் அடையாறுல தானே இருந்த, நீ இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு, ஓஹோன்னு வளர்ந்துட்டே என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சுவாமிஜி, ஒரு சின்ன ஒரு ஷாப் வச்சிருக்கேன், அங்க வந்து நான் மணிக்யூர் பெடிக்யூர் இதை மட்டும் பண்ணியே ஓஹோன்னு வரா எல்லாரும், இது அப்படியே இங்க இது மட்டும் கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டா $50, அது கொஞ்சம் பண்ணிட்டா, இது கொஞ்சம் பண்ணிட்டா $50. யாரையும் கிண்டல் பண்ணல, இது தப்புன்னு சொல்லலை. நேச்சுரலா வந்து இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய பிரியம், பிரியம் இருக்கலாம் உடம்புக்கு, எல்லாம் பண்ணிக்கோ, நீ அழகா இருக்கணும், நீ வேதாந்தம் வேற படிச்சிருக்க, வெளியில இருக்கிற வாழோட இன்னும் பர்ஃபெக்டா டிப் டாப்பா பழிச்சுன்னு இருக்கணும். ஐயே கிளாஸுக்கு போய் இப்படி இப்படி பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது, வேதத்துக்கு அவமரியாதை. எதுக்கு இது உதாரணத்தை சொல்றது அப்படின்னா, அதுல வந்து சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அங்க போய் உள்ள போய் அப்சஷன் ஆயிடும். அதே சரி, இந்த பக்கமும் சொல்லணும், ஜிம்முக்கு போய் இப்படி பண்ணி எதை தூக்கு அதை தூக்கு இதை தூக்கு, இப்ப எப்படி நன்னா வந்திருக்கேன் எனக்கு, இதை பார்க்காதீங்க அதுவாலாம் இருக்கா, ஃபுல்லாக இதெல்லாம் வச்சுண்டு அதெல்லாம் வச்சுண்டு அவனுக்கு ஜிம்முக்கு போய் இந்த 6-pack வரலன்னா அவன் கஷ்டப்படுவான். இதெல்லாம் எதை குறிக்கிறது? தேக அபிமானத்தை குறிக்கும். எப்போ தெரியும்? ஒரு சின்ன ஜுரமோ உடம்போ வந்துடுத்துன்னா, சின்ன தலைவலி வந்துடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு தலைவலி வந்ததுன்னா என்னை சுற்றி இருக்கிற வாளுக்கு தலைவலி வராமல் நான் விட மாட்டேன். நீ என்ன நீ பாட்டுக்கு சீரியல் பார்த்துட்டு இருக்க, எனக்கு தலைவலிக்கிறது தெரியுமா உனக்கு? எல்லாமே எக்ஸ்பிரஷன் வரும், ராகத்வேஷம் வந்து நேச்சுரலா உன்னுடைய ஆக்ஷன்ல பேச்சுல எல்லா இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகும். இது தெரியாம இருக்கு, இது படிக்கிறதுனால ஓ ராகத்வேஷம் வெளிப்படுறது. என்ன பண்ணணும்? நியூட்ரலைஸ் பண்ணணும். சுகம் வந்தா ரொம்ப துள்ளாம, இல்லது எதிர்பார்க்காத விதமா ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா ரொம்ப அப்படியே கீழே போயிடாம பேலன்ஸ்டா இருக்கு. அப்படி நீ ப்ராக்டிஸ் பண்ணின்னு வந்த அப்படின்னா உன்னுடைய ராகத்வேஷமானது குறையும். ஸோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தேக அபிமானத்தை பத்தி சொல்றாரு, அல்லது தேக பற்று, உடம்பு சரீரத்தில் இருக்கிற மேல ராகத்வேஷத்தை சொல்றாரு. இப்படிலாம் உடம்பு இருந்தா ஐ எம் ஹாப்பி, இப்படிலாம் இல்லைன்னா ஐ எம் அன்ஹாப்பி. அது சார்ந்திருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு இவெல்லாம் இருந்தா ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே. என்னுடைய தாத்தா, என்னுடைய குரு இந்த யுத்தத்தை, மகா யுத்தத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் இருக்கா இந்த ஜெயிப்பை கொண்டாடுறதுக்கு? தாத்தாவும் இல்லை, குருவும் இல்லை, யாரு கேட்கறதா? அது அர்ஜுனன் கேட்கிறான் மகாபாரதத்துல, பெரிய ராஜா. புரியுறதா? அவனுடைய ப்ராப்ளம் வந்து அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் டு குரு, அட்டாச்மெண்ட் டு ரிலேஷன்ஷிப். அதனால என்ன ஆறுது? வில்ல கூட தூக்க முடியல, கீழே விழுந்து சோகத்துல இருக்கான். அப்ப எது கிருஷ்ணருக்கே உபதேசம் பண்ற அளவுக்கு பேசுறான், எதுக்கு இந்த யுத்தம் பண்ணணும், இவ்வளவு பேர் எதுக்கு கொல்லணும், அதர்மமா இருக்கே. தர்ம யுத்தத்தை அதர்மமா சொல்றான். அப்ப மோகம் ஏற்படுறது, கன்ஃபியூஷன், டெல்யூஷன்.
அப்போ இந்த தேக அபிமானம் தேகப்பற்று என்ன ஆறுது அப்படின்னா, என்னுடைய லட்சியத்துக்கு இந்த ஞானத்துக்கு ஃபண்டமெண்டல் அப்டக்கிள். அதனால நம்ம இந்த அட்டாச்மெண்ட் பற்றி பேசுகிறோம். அப்போ புரியுறதா, வெளியில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்லாம் சொல்லி சொல்லி தேக அபிமானத்துக்கு வரும். ஏன்னா எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணி ஒரு இடத்துல அட்டாச் பண்ணுறோமோ, நேச்சுரலாக என்னை பற்றி தெரியாததுனால இந்த உடம்பு மேலேயும் ஆழமாக அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோம். இந்த உடம்பு எப்படிப்பட்டது? அனித்யம். இது எந்த எந்த படிப்பும் நமக்கு சொல்லித்தர வேண்டாம், நமக்கே தெரியும் இந்த உடம்பு அனித்யம்னு. புத்தா ஒரே ஒரு இன்சிடென்ட் பார்த்த உடனே புரிஞ்சுட்டார். இப்போ அனித்தியமான விஷயம் எப்படி நானா இருக்க முடியும்? புரியுறதா? அப்போ இந்த இப்படி நம்ம விவேகத்தை பயன்படுத்துறது நம்ம சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தேகத்தை எடுத்துட்டு, தேக அபிமானத்தை எடுத்துட்டு சொல்ற. இப்போ தேகத்து மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த சாஸ்திரத்துக்குள்ள என்னெல்லாம் அதிகாரித்துவம் தேவையோ அதெல்லாம் கிடைச்சி ஃபைனல் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபைனல் எக்ஸ் நிதித்தியாசனம் மட்டும் நம்ம தேகாபிமானத்தை எடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தேகாபிம் ஃபோனாவது இந்த ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக இந்த ஃபோன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த உடம்பு மேலே எவ்வளோ காலமாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்? ஜென்மாதி அனாதி காலமாக இருக்கும். அனாதிகால வாசனையா அவனி ஓட்டத்துல எல்லாம் சங்கல்பம் நீங்க சொல்லி கேட்டிருப்பே, இல்ல சொல்லியிருப்பா. அனாதிகாலமா இந்த நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஸ்ட்ராங் மிஸ்கன்க்ளூஷன் தேக அபிமானம். புரியுதா? ஞானம் வந்து அகம் ஆத்ம சைத்தன்யம்னு சொல்லும் போதே கான்ட்ரடிக்டிவ் என்ன இருக்கு? ஐ எம் திஸ் பாடி அப்படின்னு இருக்கு. எது கரெக்டு? நீ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினது கரெக்டா இல்லை சாஸ்திரம் சொல்றது கரெக்டா? ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை படித்தோம். எங்கே ஸ்ரத்தா இருக்கிறது? ஓகே, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், பட் சாஸ்திரம் சொல்றது வேலிடாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு வேலிடிட்டி கொடுத்து நம்மளும் அதோடையே சேர்ந்து போய் புரிஞ்சுண்டு, ஓஹோஹோ இப்போ எனக்கு புரியுறது. அதுதான் வழிமுறை, அதுதான் மெத்தடாலஜி படிக்கிறதுக்கும். புரியுறது இல்லையா? அப்படி சொல்ற. அதனால அந்த தேகாபிமானத்தை விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த தேகாபிமானத்தை எப்படி எடுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணோம், எல்லாமே சொல்ல போற. ஓகே, அப்போ இந்த 77வது ஸ்லோகத்துல என்ன பண்றார் அப்படின்னா, தோஷேன தீவிர விஷயா, இந்த ராகத்வேஷம் அல்லது இந்த விஷயம் பற்று எப்படி இருக்கான்? விஷத்துக்கும் விஷத்தை விட மோசமான விஷயமா இருக்கான் அப்படிதான் சொல்ல முடியும். விஷத்தை விட மோசமா ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயம் அல்லது அட்டாச்மெண்ட். விஷத்தையாவது நீ வந்து பக்கத்துல வச்சு விஷம் விஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னு எதுவும் பண்ணாது. விஷத்தை பாரு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பண்ணாது. ஆனா வெளியில இருக்கிற ஒரு வஸ்துவை பார்த்தாலே அங்க அந்த புது டிசைன்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயம் டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் போடுறா இல்ல இதெல்லாம் பண்றா அப்படின்னா பார்வை ஒன்றே போதுமே. அதோட எண்ணம் வருது, அது திருப்பி திருப்பி யோசிக்கிறது, அதே சிந்தனையாக இருக்கிறது, அப்புறம் ஒரு நாள் போய் அதை வாங்கிறது, அப்புறம் அனுபவிக்கிறது. புரியுறது இல்லையா எப்படி அட்டாச்மெண்ட் ஏற்படுறதுன்னு? அப்போது அதுக்காக எதையும் நான் பார்க்கக்கூடாதா கேட்கக்கூடாதா அப்படின்னா, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனால் அட்டாச்மெண்ட் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். எப்படி இருந்தால் ஓகே, இல்லைனா ஓகே, அப்படி இருக்க முடியறதாப்பா. அது அபியாசம் பண்ண பண்ண வரும். அப்போ விஷம் நிகந்தி போக்தாரம் திரஷ்டாரம் சக்ஷுஷாப்யம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல எப்படி அட்டாச்மெண்ட் பார்த்தாலே அட்டாச்மெண்ட் அப்படியே ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அது விஷத்தோட மோசமான இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 78 எப்படி சொல்றாரு பார்க்கலாம். விஷயாஷா மஹாபாஷாத் யோ விமுக்தஸ் சுதுஸ்த்யஜாத் ஸ ஏவ கல்பதே முக்தைஹி
நான்யஷட்சாஸ்திரவேத்யபி விஷயாஷா மஹாபாஷாத் யோ விமுக்துஸ்து துஸ்த்யஜாத் ச ஏவ கல்பதே முக்தைஹி நான்யஷட் சாஸ்திரவேத்யபி. இப்போ இந்த தேக அபிமானம் என்ன, இந்த தேக அபிமானம் எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது சொல்ற. நிஜமாவே அதை எடுக்கிறது, தேக அபிமானம் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம், இந்த தேகத்து மேல இருக்கக்கூடிய பற்ற அறுக்கிறது. தேகம் இந்த சரீரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ, குளிக்கணும், சாப்பிடணும், கரெக்ட். என்னுடைய உயிர் இந்த உடம்புல இருக்கிற மட்டும் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். ஓவரா இந்த உடம்பை வச்சுண்டு என்ன அதனால துயரப்பட்டுண்டு அதனால குஷிப்பட்டுண்டு அப்படிலாம் இல்லாம, இது என்ன எனக்கு விவகாரத்துக்கு எவ்வளோ இதை யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு, சப்போஸ் இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணவோ பண்ணணும். எங்கேயுமே சில நேரத்தில் அடிபடும், டார்னு அடிபடும், ஏதோ ஒரு சம்பவத்தினால அடிபடுறது வச்சுக்கோங்க, அந்த பட்ட வலி இருக்கும் என்ன. அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து என்ன ஆகும், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், பெயின் இருக்கும். அதை என்ன பண்றோம், அதுலேருந்து சாரோ கிரியேட் பண்றோம், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும். என்னை விட எவ்வளவோ பக்கத்து வீட்டில் அவெல்லாம் பண்ணிட்டு இருக்காள், அவளுக்கே இப்படிலாம் ஆக மாட்டேங்கிறது. அப்போ பெயின் ஒரு பக்கம், அதுலேருந்து சாரோ ஒரு பக்கம், இப்படி எனக்கு நடந்துடணுமே, இப்படி எனக்கு ஏன் நடக்கணும், புரியுது இல்லையா. இது எல்லாமே உன்னுடைய இதை குறிக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுவோம், பகவான்கிட்ட சதாயுஷா வச்சுக்கோ, சதாயுஷா வச்சுக்கோ, கடைசி மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி என்ன இந்த மரண பயம், வயசானா சில பேருக்கு இதெல்லாம் வரும், இருந்துட மாட்டோமா எப்பவுமே. இந்த பேரனுடைய பொண்ணு இருக்கால அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டேன்னா நல்லா இருக்கும், அது மட்டும் என்ன வச்சிடும், இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவோம், அப்ளிகேஷன் மேல அப்ளிகேஷன். இதெல்லாம் எதை குறிக்கிறது, உன்னுடைய தேகப்பற்ற குறிக்கிறது, அதுக்காக இதை சொல்றது. அப்போ இது எடுக்கிறது, இத ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஷய ஆஷா அப்படிங்கிற அதுதான் ராகம், விஷய ஆஷா அல்லது தேக அபிமானம். இந்த சென்ஸ் இந்திரியம், இந்த இந்திரியத்துக்கான ஆப்ஜெக்ட் வந்து அப்படி பாண்டேஜா இருக்கு எனக்கு, பந்தப்படுத்துறது. அதனாலதான் அந்த விஷயம்னு சொல்றோம். இது ரொம்ப மகாபாஷா, இந்த பாண்டேஜ் எப்படி இருக்கான், அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான், மகாபாஷா பாஷ கயிறு சொல்றோம்ல, அப்படி இது பெரிய பந்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சு துஸ்தியஜார் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப கஷ்டமா இந்த அபிமானத்தை எடுக்கிறது, இந்த அட்டாச்மெண்ட்டை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆனா யஹ விமுக்தஹ, எவன் ஒருவன் அபியாசம் பண்றானோ, எவன் ஒருவன் இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி இந்த விஷயத்தை எடுக்கிறானோ, யஹ விமுக்தஹ, எவன் இந்த அபிமானத்துல இந்த பற்றிலேருந்து விடுபடுறானோ, புரியுதோ, அவன் சக ஏவ கல்பத்தே முக்தைஹி, அவனே இந்த மோக்ஷத்தை, நம்மளுடைய லட்சியம் என்னன்னு சொன்னோம், மோக்ஷம்னு சொன்னோம், அவனே இந்த மோக்ஷத்தை அடைகிறான் அல்லது அவனாலதான் மோக்ஷத்தை அடைய முடியும். நீங்க சொல்லிட்டேல், நான் என்ன பண்றது இப்போ சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்துல, வெயிட். அப்போ தேகத்து மேல பற்று இருக்கிற மட்டும் உனக்கு மோட்சம் கிட்டாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் எய்தின்டே போலாம், இது நோட் புக் ஃபுல்லா, புரியுறது இல்லையா. தேகத்து மேல பற்று இருக்கிற மட்டும், தேகத்துக்கு என்னெல்லாம் சௌரியம் சுகம் சந்தோஷம் தேவையோ அதெல்லாம் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும், எல்லா விதமான ஆசைகள் வரும், அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும். ஆசை பூர்த்தி பண்ணினா கர்மா பண்ணணும், கர்மா பண்ணினா புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் கிடைச்சா
புண்ணியத்தினால சுகம் ஏற்படும், கொஞ்சம் கொஞ்சம் பாவமும் ஏற்படும், துக்கம் கிடைக்கும். இந்த புண்ணிய பாவம் சுக துக்கம்லாம் சேர்த்து சேர்த்து என்ன ஆகிறது? கண்டிப்பாக இன்னொரு ஜென்மாவை கொடுத்தான் உனக்கு. அப்போ மோட்சம்ங்கிறது என்னது? இந்த ஜனன மரண சைக்கிளை அறுக்கிறது மோட்சம். புரியுதா? இப்போ எங்கே அட்டாச்மெண்ட் எங்கே போகிறது அப்படின்னு எங்கேருந்து? அதனால தான் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பேள், கடைசி காலத்தில் நீ என்ன விஷயத்த நினச்சிக்கிறியோ அதே உனக்கு அடுத்த ஜென்மாவில் வரும் எல்லாம் கேட்டிருக்கோம்ல. இங்கே ரூட் இங்கே இருக்கு. ஜடபரதர் கதை வேற இருக்கு. அப்படியே மானை நினைச்சுண்டே உயிர் பிரிஞ்ச உடனே அடுத்த ஜென்மால எப்படி ஞானி மானா பிறந்தார் அவர். புரியுறதா? இங்க அட்டாச்மெண்ட் ஏற்படுறதுன்னு இவ்வளவு கதை கேட்டிருக்கோமே. ஒரு மானை வந்து சம்ரக்ஷணை பண்றோம். அவர் போனது தபஸ்காக, நிதித்தியாசனத்துக்காக போயிருப்பார் நினைக்கிறேன் காட்டுக்கு. இந்த மானை தடவி 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 நான் போனதுக்கு அப்புறம் இந்த மானை யாரை பார்த்துப்பா? இந்த ஆகம் என்ன ஆகிறது நான் இல்லைன்னா? புரியுறதா எங்கே அட்டாச்மெண்ட் இருக்குன்னு? நமக்கே தெரியும் எப்படி பசி தெரியறதோ. இப்போ பசிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பசி தெரியறதோ அட்டாச்மெண்ட்டை பற்று நல்லா தெரியும். ஓகே, அப்படி ஆனால் ஷட் சாஸ்திரை வேத்யபி ந அந்யஹ. இந்த பற்று, இந்த அபிமானம், இந்த அட்டாச்மெண்ட்டை நீ வச்சுண்டு, உன் உடம்பு மேலே வச்சுண்டு, நீ எவ்வளோதான் நீ கிளாஸ் கேட்டு, எவ்வளோ உபனிஷத் நீ படித்தாலும், எவ்வளோ சாஸ்திரத்தை நீ மனப்பாடம் பண்ணாலும், தலைகீழா புரட்டி போட்டு என்ன தான் நீ படித்து முடித்தாலும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற. அப்படின்னா அர்த்தம் மோக்ஷம் கிட்டாது. இன்டலெக்சுவல் நாலேஜ் உனக்கு நிறைய இருக்கலாம், ஆனா இந்த தேக அபிமானம் ஐ எம் த பாடிங்கிறத வச்சுட்டு இருக்கிற மட்டும் ஐ எம் த ஆத்மா நாட் பாசிபிள். கிளியர்? அந்யஹா, வேற வழியே கிடையாது. நீ எவ்வளவுதான் நீ ஸ்காலர்ஷிப் அடைஞ்சாலும் உனக்கு வேற வழியே கிடையாது. அதனால என்ன சொல்றாருன்னா கீதையில, கேஷோதிகதரோஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹிகதிர் துக்கம் தேஹவத்பிர் அவாப்யதே. தேஹவத்பிர் அவாப்யதே. தேக அபிமானம் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம், ஆனால் அந்த தேக அபிமானம் தான் டோட்டல் ரூட் ப்ராப்ளம். அதுதான் சம்சாரத்துக்கு காரணம். எவன் ஒருவன் முமுக்ஷுவோ. இது எல்லாம் சாதாரண ஆளுக்கு சொல்லலை, இங்கே கிளாஸுக்கு வந்து லட்சியம் எதுன்னு முடிவு பண்ணவாளுக்கு அந்த தேக அபிமானம் அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது தான் ஒத்தனை தகுதிப்படுத்துறது. ஞானத்துக்கும் அது பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த விஷயத்தை எப்படி பண்ணுறதா? 79 ஆபாத வைராக்யவதோ முமுக்ஷூன் பவாப்தி பாரம் பிரதியாது மத்யதாம் பிரதியாது முத்யதாம் ஆஷா க்ரஹோ மஜ்ஜயதேந்தராளே நிக்ருஹ்ய கண்டே வினிவர்த்ய வேகாத் ஆபாத வைராக்யவதோ முமுக்ஷூன் பவாப்தி பாரம் பிரதியாது முத்யதான் ஆஷா க்ரஹோ மஜ்ஜயதேந்தராளே நிக்ருஹ்ய கண்டே வினிவர்த்ய வேகாத். சரி, எப்படி இந்த பற்றை எடுப்பது, அதற்கு என்ன வழி? நீங்கள் இந்த நேரம் ஆக்சுவலி ஆன்சர் சொல்லியிருக்கணும் எனக்கு. ராகஹாக்கு என்ன சொல்யூஷன்? விராகஹா. அதோட ஆப்போசிட் என்ன? விராகஹா. விராகஹான என்ன? வைராக்யஹா. வைராக்யம்னா என்ன? இத்தனை நேரம் பார்த்தா மாதிரியே என்னை பார்க்கக்கூடாதுன்னா ப்ளீஸ்
வைராக்கியம்னா என்ன? படிச்சோமே, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நோட்ஸை பாருங்க. வைராக்கியம் தான் பற்ற எடுக்கிறதுக்கான வழி. வைராக்கியத்துக்கு என்ன வேணும்? விவேகம் வேணும். என்ன எப்பெல்லாம் பாக்குறீங்களோ, விவேக வைராக்கிய மோட்சம் ஆத்ம சைத்தன்யம், இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். வேடிக்கைக்கு சொல்றேன் என்ன எதுக்குனாக்க, இது அப்படி நமக்கு இப்ப வந்து அது டிப்ஸ்ல இருக்கணும் அந்த விஷயம். ஏன்னா அதுதான் பேஸ், அதுதான் திருப்பி திருப்பி சொல்ல போறார். அதனால என்ன பாசிட்டிவ் விஷயம் என்ன, நம்ம மறந்து போனாலும் திரும்பி ஞாபகம் வந்துடும். என்ன சொல்லி ஆனுமே, ஆனா நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன இது விவேகம், விவேகம்னா என்ன, இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்கு கரெக்டா தப்பா, இதுதான் வைராக்கியம் இது கரெக்டா தப்பா, அப்படின்னு நம்மளுடைய அடைஞ்ச அறிவியை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த இதெல்லாம் கோல்டு இதுக்கு போனேன் வச்சுக்கோங்க, அப்படி தேய்ச்சி பார்ப்போம். சரி போதுண்டா, கோல்டு தண்டா, ரொம்ப தேக்காத, நமக்கு இங்க ஒரு மாதிரி இருக்கும், தேய்ச்சி தேய்ச்சி பார்த்து ஆ ஓகேம்மா. அப்படி நம்மளுடைய நாலேஜ அண்டர்ஸ்டாண்டிங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உரசி பார்க்கணும். ஒரு சின்ன நோட் புக் எடுத்துட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் காத்தாலியோ சாயந்தரமோ எப்போ டைம் இருந்ததுன்னா, இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி தாட்டாக வரும், அங்கே தான் அப்ளை பண்ண முடியும். நான் சொன்ன வார்த்தைய நீங்களே அப்படியே சொல்லிட்டேன்னா யூஸ் கிடையாது. அந்த பேரட் சொல்லும்ல, இந்த கேஜில் இருக்கக்கூடிய அந்த கிளி, கிளி சொன்னால் திருப்பி சொல்லும், அது அப்படி நமக்கு யூஸ்க்கு இருக்காது, அப்படி பண்ணக்கூடாது. சொல்லறத புரிஞ்சுண்டு அது எப்படி நான் எனக்கு புரிஞ்சிருக்கு, என்னுடைய விஷயத்தில் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். சரியா, இது ஒரு சைடு விஷயம். ஓகே, இது இந்த தொடர்ந்து இருக்கணும், எல்லாருமே இதை கடந்து தான் வரணும். அதனால் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. அப்போது இந்த தேக இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பற்றை எடுக்கிறதுக்கு வைராக்கியம், அபியாசேனது கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹியதே அப்படின்னு கீதையிலையும் சொல்கிறார் பகவான். வைரா அபியாசமும் வைராக்கியம் தான் உன்னுடைய மனசு உன்னுடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படிங்கிற அர்ஜுனனுக்கு சொல்றான். இப்போ இந்த வைராக்கியம் தான் நமக்கு சொல்யூஷன். சரியா, அப்போ இந்த வைராக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிற. எது வைராக்கியம், ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, ஆப்ஜெக்டிவிட்டி, எது எனக்கு ஒரு ஒரு இது எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. இந்த டெஸ்க்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, இது இருந்தா இங்க இருக்கட்டும், நகத்தி வச்சா நகத்தி, நாளைக்கு இது இல்லைன்னா அதுவும் இல்லை. எப்படி அது இருக்கோ எல்லா விஷயத்திலையும் எல்லாரிடத்திலையும் அது அப்படி இருக்கா அப்படின்னு நீ செக் பண்ண, புரியுதோ? அதுக்கு பேரு வைராக்கியம். புரிஞ்சுது இல்லையா? அப்படி இந்த வைராக்கியம் தான் இந்த பற்றுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்ற. அப்போ அதே மாதிரி இந்த வைராக்கியம் எப்படி இருக்கணுமா, ரொம்ப க்ஷீணமா இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரெக்டா? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன, ஒரு நதியை கடக்கிறதுக்கு நீச்சல் அடிக்கிறோம் வச்சுக்கோங்க, நீச்சல் அடிச்சு போறோம், கடைசியில ஆல்மோஸ்ட் போயிடுறோம். என்ன அப்படி போனா போகப்ப கூட என்ன ஆகுறதுன்னா, என்ன கடைசி ஒரு ஒரு கிட்டக்க போன உடனே ஒரு குரோக்கோடைல் முதல்ல பிடிச்சி இழுத்துடுத்துன்னா என்ன ஆகிறது, டோட்டல் இது வேஸ்ட். அப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்றாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா, முமுக்ஷூன், யார் இந்த சாதகனோ, யாருடைய லட்சிய மோக்ஷமோ, எவன் மோக்ஷத்தை விரும்புகிறானோ, அல்லது எல்லாரிடத்திலேருந்தும் என்டையர் வேர்ல்டுலேருந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய இந்த சாதகன், வெளியில் இருக்கிறவெல்லாம் எப்படி இருக்கான், அவளை பார்த்து நமக்கு இன்னும் பொறாமையாக வரும், என்ன பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான், நான் கிளாஸுக்கு போய் பாதி புரியல பாதி புரிஞ்சிருக்கு, எக்ஸ்ட்ரா கஷ்டம் வேறு, இப்போது ஆல்ரெடி நிறைய கஷ்டம் இருக்குது, இப்போ கிளாஸுக்கு போய் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் வேறு எனக்கு வந்திருக்கு. இந்த எரும மாடு பார்த்துருக்கல, அதுக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், அப்படியே அந்த குட்டையில ஊறுறதுக்கு தான் பிடிக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா,
அப்போ ஆபாத வைராக்கியவத், ஆபாத வைராக்கியவத் அப்படின்னா உனக்கு இந்த வைராக்கியம் அல்லது இந்த தேக பற்று தியாகம் எப்படி இருக்கு, ரொம்ப க்ஷீணமா இருந்ததுன்னா அது ஸ்மசான வைராக்கியம் போல. எது ஸ்மசான வைரம் ரொம்ப ஃபேமஸ், இது யாராவது ஏதாவது ஆயிடுத்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா சே இவ்வளவுதானா வாழ்க்கை, இட் இஸ் ஆல் டெம்பரரி, நல்லா தெரியுது எனக்கு, சே இப்படி ரெண்டு நாள் மூட் ஆஃபா இருப்போம், மொபைல் பார்க்க மாட்டோம், டிவி பார்க்க மாட்டோம், அந்த டைம் பார்த்து கிளாஸுக்கு வேற வர ஆரம்பிச்சிடுவோம். இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது படிச்சு முடிக்கணும், இதுதான் விஷயம். ரெண்டு நாள் ஆகும், நாலு நாள் ஆகும், எப்படி இருக்கும், ஆஸ் யூஷுவல் எல்லாம் திரும்பி ஸ்டார்ட் ஆகிடும், புரியுறது இல்லையா? அப்படி இந்த டிராவலுக்கு உன்னுடைய வைராக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்மசானம் வைராக்கியம் போல இருக்கக்கூடாது, அல்லது உன்னோட வைராக்கியம் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடாது. பவ அப்திபாரம் பிரதியாத்து முத்தியதாம், அப்போ உன்னுடைய நீ போடக்கூடிய எஃபர்ட்டு பிரதியாத்துகு, பிரதியாத்துனா அந்த நீச்சல் அடிச்சுண்டு அந்த அந்த கரைக்கு போகக்கூடிய எஃபர்ட்டு என்ன, எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, ஆழமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ உன்னுடைய எஃபர்ட் வந்து இந்த சம்சாரத்தை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளோ அதிகமா தேவையோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உனக்கு வைராக்கியம் இருக்கணும். சும்மா மேலாக சூப்பர்ஃபிஷியலா ஓகே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது, இந்த வைராக்கியம் தீவிர வைராக்கியம் வேணும் அப்படின்னு எம்பசைஸ் பண்ற, புரியுறது இல்லையா? பவ, பவ அப்படின்னா சம்சாரம், அப்திபாரம்னா பெரிய இந்த சம்சார கடலை கிராஸ் பண்றதுக்கு பிரதி ஆத்துகு, அந்த பக்கம் போய் சேரத்துக்கு உன்னுடைய எஃபர்ட்டு 100% வைராக்கியம் உனக்கு இருக்கணும், புரியுறதா? அப்போ உனக்கு எப்படி இருக்கு, மனுஷ ஜென்மா கிடைச்சிருத்து, கரெக்ட், முக்காவாசி ஜெர்னி ஓவர், ஆல்மோஸ்ட் தேர் சொல்றோம்ல, எங்கம்மா இருக்க, இன்னும் வரவே இல்லை நீ, இதோ வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் இப்படி சொல்றோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னா என்ன அர்த்தம், ஆல்மோஸ்ட் முடிய போறதுன்னு அர்த்தம், கரெக்ட். அப்படி இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சது எப்படிப்பட்ட விஷயம், துர்லபம், மனுஷ ஜென்மா கிடைச்சிருத்து, கிளாஸ்க்கு நீ வந்துட்டியே, விவேக சூடாமணியை டச் பண்ணிட்டியே, கரெக்ட், ஓவர்ன்றேன், கொஞ்சம் இன்னும் ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்கு, விடாம புடிச்சுன்னு வந்துட்டா போதும், அங்க இருக்கு டெஸ்ட், டெம்டாரியா உலக விஷயத்துல டெம்டாரியா, இல்ல கிளாஸ் மேல இச்சு அதிகமா இருக்கா, கிளாஸ் கேட்கணும் தோன்றதா, சப்ஜெக்ட யோசிக்கணும் தோன்றதா, இது எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாம் இன்டர்னல் சேஞ்ச் ஆகும், புரியுறது இல்லையா? அப்படி உன்னுடைய இந்த மனுஷ ஜென்மா எடுத்ததே வந்து அதுல கிளாஸ் கிடைச்சதே வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சா மாதிரி ஆஷா கிராகா, எனக்கு இருக்கக்கூடிய பற்று எப்படி இருக்கு, அந்த முதல்ல எழுத்துதே, அப்படி என்னுடைய டிசைரும் என்னுடைய பற்று அட்டாச்மெண்ட்டு அந்த குரோக்கடைல் மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஜர்னியில இந்த இந்த மோட்ச பாதையில கொஞ்சம் தேக அபிமானத்தையும் வச்சுட்டு இந்த கிளாஸுக்கும் வந்து இப்படி பண்ணினோம்னா இந்த முதல்ல பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்துடும், ரிஸ்க் இருக்கு, எப்படி சொல்றாரு பாருங்க, ஆஷா கிராகா, ஆஷானா பற்று அட்டாச்மெண்ட், நீங்க எப்பெல்லாம் நீங்க முதலைய பாக்குறீங்களோ ஓ அட்டாச்மெண்ட் ராகத்வேஷம் ஞாபகம் வரணும், ஆஷா கிரகா, புரியுதா? அந்தராலே நட்ட நடு, இங்க வந்து என்ன சொல்றாரு, சமுத்திரத்துக்கு நடுவில் அப்படிங்கிறார், அல்லது அந்த நதிக்கு நடுவில் அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வாழ்க்கையை இங்கே வந்து ஒப்பிட்டு பார்க்கணும், சரியா? அப்போ கண்டே நிக்ருகா, என்ன தெரியுமா பண்ணும், கண்டேன்னா என்ன அர்த்தம், கழுத்து, இந்த ஜியோகிராஃபிக் சேனல்லாம் பார்த்துருக்கீங்களோ, அனிமல் பிளானெட்லாம் எங்கே போய் பிடிக்கும், புலி சிங்கம்லாம் இங்கே பிடிக்கும், இங்கே பிடிச்சா என்ன அர்த்தம், அசைக்க முடியாது, ஒன்றும் வெளியில வர முடியாது புடியிலேருந்து. அப்படி ஒன்று இந்த பற்று, விஷயப்பற்று அல்லது இந்த தேக அபிமானம் உன்னுடைய ஜர்னியை இப்படி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி இழுத்துன்னு போயிடுமா திருப்பி சம்சாரத்துக்குள்ள, புரியுறதா? அப்படி சொல்றாரு வினிவிருத்திய வேகாத், வினிவிருத்திய வேகாத் அப்படின்னா உன்னுடைய லட்சியத்திலேருந்து தொலைதூரத்துக்கு கொண்டு போய் விட்டுடுமா, புத்தி பிரம்சாத் வினஷ்யதி,
சொல்ல போறாரு, மரணம்னு சொல்ல போறாரு அடுத்த ஸ்லோகத்துல. மரணம் அப்படிங்கப்பார் என்ன ஆகும், இந்த தேக பற்ற வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த வைராக்கியம் தீவிரமா இல்லைன்னாக்க, இந்த சம்சார சாகரத்தை திரும்பி திரும்பி விழுந்துண்டு என்னுடைய சாதனைய ஃபர்தரா ப்ராக்ரஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன கோல்லேருந்து டீவியேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அப்போ இந்த தேகப்பற்ற அல்லது என்னுடைய இந்த தேகப்பற்ற கம்மி ஆகிறதுக்கும் என்னுடைய விவேக வைராக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்வே ஜீவன் முக்தா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். சத்சங்கம் முக்கியம். எங்கெல்லாம் உனக்கு இந்த சப்ஜெக்டை பத்தி பேசுறாளோ, யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாளோ, அதிகமா அசோசியேட் பண்ணிக்கோ. அப்போ திருப்பி திருப்பி இந்த விஷயம் ஞாபகம் வரும். அபியாசம் பண்றதுக்கான உனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நீயே அமைச்சுக்கிற. அப்ப என்ன சொல்றாரு, கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம், 80. விஷயாக்யாக்ரஹோ ஏன சுவிரக்தியாசினாஹதஹ சகச்சதி பவாம் போதேஹே பாரம் பிரத்யூஹ வர்ஜிதஹ. அப்போ போன ஸ்லோகத்தை வந்து இப்படி சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அதாவது எங்கேயாவது ஓரமாக கொஞ்சோண்டு பற்று வச்சுக்கிறேனே அப்படின்னு இருந்தால் கூட உனக்கு திரும்பியும் சம்சாரத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத அப்படியும் சொல்கிறோம். அப்படி தான் சொல்கிறார். அதை நம்ம எப்படி பார்த்தோம், வைராக்கியம் விவேக வைராக்கியம் ரொம்ப க்ஷீணமாக இருந்தால் ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, இங்கே என்ன இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த வைராக்கியத்தையே இன்னும் கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக சொல்கிறார். ஓகே, அப்போது என்ன பண்ணணுமா, உன்னுடைய சம்சார சாகரத்தை நீ எப்படி கடக்கணும், அல்லது நீ வந்து நீச்சல் அடிக்கும்போதே என்ன சொல்கிறாருனா, நல்ல ஷார்ப்பாக சாண திட்டுறவெல்லாம் வரானு தெரியல, இப்போல்லாம் நல்ல ஷார்ப்பாக கத்தியை வச்சுக்கணும், கத்தியை வச்சுட்டு பண்ணு. சப்போஸ் உனக்கு அந்த முதல்ல குரோக்கோடைல் வந்தது வச்சுக்கோங்க, எடுத்து சக்குன்னு குத்தணுமா, எங்க குத்தணும்னு கூட சொல்றாரு. அப்படி ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அப்போ சுவிரக்தையாக ஆசி அசினஹா, அசினஹானா கத்தி. சுவிரக்திய, விரக்தியன்னு என்ன, வைராக்கியம். சுவிரக்திய, நல்ல நல்ல ஆழமான ஸ்ட்ராங்கான வைராக்கியத்தை கொண்டு அந்த வைராக்கியத்தை நீ அடைந்து என்ன நீ போயிட்டே இருந்தே அப்படின்னா என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த வைராக்கியம்ங்கிற வால்ல எடுத்து உன்னுடைய ஆஷா ஆசா பாசம் சொல்றோம்ல, அதை நீ வந்து வெட்டிட்டு முன்னாடி போயிட்டே இரு. அப்போ எதுக்குமே ஆசையே படக்கூடாதா அப்படியா சொல்றேல், நன்னா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய சந்தோஷத்துக்கு என்னுடைய நிம்மதிக்கு என்னுடைய பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி பீஸ் ஹாப்பினஸ் இந்த விஷயத்துக்கு நான் எது மேலே டிபெண்ட்டாக இருக்கேன்னு பாரு. ஒரு விஷயத்து மேலே நான் டிபெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா அங்கே அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா, இதுதான் கீ. எங்க நான் டிபெண்ட்டாக இருக்கேன், எங்க நான் லீன் ஆகிறேன், பற்றுக பற்றற்றானை பற்றுக எதற்கு அப்பற்றை என்ன முடிங்க விடற்கு அறுக்க ஏதோ ஒன்று. புரியுது இல்லையா, ஸோ மினிமம் செல்ஃப் டிபெண்ட்டாக இருங்கோ, அதான் கரெக்ட். அல்டிமேட்லி என்ன, செல்ஃப் டிபெண்ட், டெம்பரரியா பகவான் மேல டிபெண்டா இருக்கும்.
உலகத்துல எந்த விஷயத்திலயோ எந்த ரிலேஷன்ஷிப்லயோ உங்களோட டிபெண்டன்சி இல்லாம இருந்ததுன்னா வைராக்கியம் சுவிரக்திய. ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நல்லா நீங்க பாத்துக்கணும். ஓகே, அப்போ அப்படி பண்ணின அப்படின்னா விஷயா விஷயாக்கிய கிராக ஏன சுவிரக்திய ஹதா. அப்போ விஷய ஆஷா அல்லது உன்னுடைய அட்டாச்மெண்ட் ராகம் எப்படி அழிக்கப்படுமாது, உன்னுடைய வைராக்கியம் என்கிற வாழ்நாள அந்த விஷயம், அந்த விஷய ஆஷா, அந்த விஷய பாஷா சொன்னார் இல்லையா, அந்த மகா பாஷத்தை வந்து அந்த ஹதஹா, ஹதஹானா கொள் டெஸ்ட்ராய் பண்ண, அந்த ஆஷங்கிற அந்த முதலைய நீ டெஸ்ட்ராய் பண்றது மூலியமா என்ன ஏன அப்படி நீ பண்ணின என்றால், எவன் ஒருவன் அதை பண்ணி அதை அடையிறானோ தஹ பாரம் கச்சதி, உங்களுக்கே புரியும், பாரம் கச்சதி கடந்து போகிறான், நீந்தி போய் அந்த ஷோர்ல போய் ரீச் ஆகிறான். எப்படிப்பட்ட பவ அம்போதையே, என்னது இந்த சம்சார சாகரத்தை கடந்து போறான், புரிஞ்சுதான். வைராக்கியம் பார்த்துட்டோம், இந்த வைராக்கியம் கம்மியா இருந்தா பார்த்துட்டோம், அட்டாச்மெண்ட் அதிகமா இருந்தா என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டோம், அதுக்கு சொல்யூஷன் வைராக்கியம்னு பார்த்துட்டோம். அந்த வைராக்கியம் தீவிரமா இருந்ததுனாக்க பிரத்யூக வர்ஜிதா, இன்னும் எம்பசைஸ் பண்றாரு பாருங்க. அப்போ இந்த ஜெர்னி உனக்கு, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி, வைராக்கியத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நீ தீவிரமா பண்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டங்கள் அப்டக்கிள் இல்லாம, பிரத்யூகனா பிரதிபந்தம், அப்டக்கிள் கஷ்டம் இல்லாம ஃப்ரீயா நீ பாட்டுக்கு போகலாம், அப்படியே போட்ல போற மாதிரி இருக்கும் போல. அப்போ இது எல்லாமே நம்ம எந்த வைராக்கியத்தை நம்ம படிச்சோமோ அந்த வைராக்கியத்தை இங்க டீட்டெயிலா சொல்றோம். அப்போ அழகா, ஆ சரி ரைட், 81 இப்போ பார்க்க முடியாது, அதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அப்போ நிறைய விஷயம் இன்னைக்கு பார்த்துருக்கோம், அட்டாச்மெண்ட்டை வச்சு நம்ம பார்த்துருக்கோம், அந்த அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், எப்படி ஏற்படுறதுன்னு பார்த்துருக்கோம், அதை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு புரிஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் எங்கேயுமே விரக்தி சொல்லுவோம், சே இது வேணாம் வேணாம் போ அப்படின்னு ஹேட்ரடும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அஃபினிட்டிவும் இருக்கக்கூடாது, ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். எந்த பொருள் எதற்காக தேவையோ, இன்க்ளூடிங் மை பாடி, அதற்காக யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து இதெல்லாம் இப்படி இருந்தால் சந்தோஷம், இப்படிலாம் இருந்தால் ஹாப்பி அப்படின்னு அந்த டிபெண்டன்சி மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கிளாஸை கேட்டு ஈஸ்வர பக்தி, நம்மளுடைய எல்லா பிரார்த்தனையும் இந்த விஷயத்துக்காக பண்ணி இந்த சத்சங்கத்தில் இருந்து இந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய 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 நேச்சுரலாக அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். நிறைய விஷயம் இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிடும், முன்னாடி சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஓகே அவ்வளோதானே, இட்ஸ் ஓகே, யாராவது சொன்னாலா ஓகே, உங்களை யாராவது எதாவது சொல்கிறாருன்னா மனசை கூட சொல்ல முடியாது அவளால், தெரியுமோ, பாடியை தான் சொல்ல முடியும். யாரும் திட்டா வச்சுக்கோங்க, உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டதானே நீங்கள் கூப்பிடுறேன், வேற ஏதாவது சொன்னால் ஏன் என்ன அப்படி சொன்னேன்னு ஏன் கேட்குறேன், அப்படி கேட்க மாட்டோம். அதனால் எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஆப்ஜெக்டிவாக அதில் டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை ப்ராக்டிஸ் பண்ண 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 நமக்கே வரும் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக இதே டாப்பிக்கை எடுத்துகிட்டு போய் கன்க்ளூட் பண்ண போகிறார். அது அடுத்த கிளாஸ் அப்படின் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஹரி ஓம், குருப்யோ நம, ஹரி ஓம்.